Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and broke his crown, and Jill came tumbling after. இது 18th நூற்றாண்டில் இயற்றப்பட்ட பாடல். ஜாக்கும் ஜில்லும் ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வர மலைக்குச் சென்றார்கள் என்ற பொருந்தா பொருள் கொண்டதுதான் இந்த பாடல். மலையின் மீதுள்ள கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வர செல்வதாகத்தான் இந்த பாடல் பற்றிய வரைபடங்களும் இருக்கின்றன. தரையில் கிடைக்காத கிணற்று நீர் குன்றின் மீது கிடைக்குமா? வாய்ப்பில்லை அல்லவா? அப்படியானால் இந்த பாடலுக்கு வேறு பொருள் இருக்க வேண்டும். வென்ட் அப் த ஹில் என்பதை கற்கோளான நிலவு என்று பார்த்தால் இது உண்மையில் இந்தியாவின் சந்திராயன் கலன்களை குறித்த பாடலாக இருக்கலாமல்லவா? குறிப்பாக முதல் இரண்டு சந்திராயன் கலன்களை குறித்ததுதான் இந்த பாடல். 18th நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இயற்றப்பட்ட பாடல் நமது சந்திராயன் கலன்களை குறித்தது என்பது வியப்பூட்டும் செய்திதான். எப்படியெல்லாம் யூதர்கள் விளையாடுகிறார்கள் பார்த்தீர்களா? அது மட்டுமல்ல, சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 முறையே இராமாயணம், மகாபாரதம், கலவர யுத்தம் ஆகியவற்றை குறிக்கும்படி நிகழ்த்தப்பட்டவைதான். சந்திராயன் 1 இராமாயணத்தை குறிக்கிறது என்றேன் அல்லவா? ஜாக் என்றால் முருகன், கிரேன் என்றால் பரசுராமன் என்று நான் ஏற்கனவே நிறுவியிருந்ததை அறிவீர்கள். ஆக இந்த பாடலின் முதல் வரியில் வரும் ஜாக் என்பது முருகனை குறித்து, இறுதியாக ராமனைத்தான் குறிக்கிறது. கசாரின் இராமாயண ராமன் தெற்கே தமிழகம் வந்து இறுதியாக சேது சமுத்திரத்தில் தலை அறுபட்டு ஜலசமாதி ஆனானல்லவா? அதைத்தான் ஜாக் ஃபெல் டவுன் அண்ட் புரோக் ஹிஸ் கிரவுன் என்ற வரி குறிக்கிறது. அதைத் தொடர்ந்து கசாரின் மகாபாரத காந்தாரியும் தெற்கே தமிழகம் வந்து இறுதியில் ஜலசமாதியும் ஆனாளல்லவா? காந்தாரியாகவே வாழ வைக்கப்பட்ட ஸ்ரீதேவி துபாய் ஹோட்டலில் நீர்த்தொட்டியில் ஜலசமாதி ஆனது இதற்கான ஆதாரம். ஆக ராமன் மற்றும் காந்தாரி ஆகிய இந்த இரண்டு நபர்களின் வரலாறுகளை குறித்ததுதான் இந்த பாடல். உண்மையில் இந்த வரலாறுகளை ரிப்பீட் செய்யும் சடங்குதான் சந்திராயன் கலன்களை நிலவுக்கு அனுப்பியது. நிலவின் தென்துருவத்தில் உள்ள குழிகளில் நீர் உறைந்துள்ளது என்ற அடிப்படையில் சந்திராயன் கலன்களை இயக்கியது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம். ஆனால் நிலவின் தென்துருவத்திலோ அல்லது வடதுருவத்திலோ உண்மையில் நீரெல்லாம் இல்லை. அப்படி இருப்பதாக கற்பிதம் செய்து அங்கு ராமனையும் காந்தாரியையும் குறிக்கும்படி சந்திராயன் கலன்களை இயக்கி சடங்குதான் செய்தார்கள். சடங்கு செய்வதற்கா இவ்வளவு செலவு? ஆமாம், ஜாக் அண்ட் ஜில் என்பதில் ஜாக் என்பது மயில்சாமி அண்ணாதுரையையும் ஜில் என்பது வனிதாவையும் குறிக்கிறது. வென்ட் அப் த ஹில் என்பதற்கு குன்று எனும் நிலவில் ஏறினார்கள், அதாவது தங்களின் விண்கலன்களை நிலவுக்கு அனுப்பினார்கள் என்று பொருள். டு ஃபெட்ச் எ பெயில் ஆஃப் வாட்டர் என்பதற்கு ஒரு வாளி அளவுக்கு தண்ணீர் கொண்டு வர என்று பொருள். நிலவின் தென்துருவத்தில் உள்ள நீருக்காகத்தான் சந்திராயன் கலன்கள் அனுப்பப்பட்டன என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? அதுவும் அங்கு குண்டு குழிகளில் உள்ள நீராம். ஜாக் ஃபெல் டவுன் அண்ட் புரோக் ஹிஸ் கிரவுன் என்பதற்கு ஜாக் கீழே விழுந்து தனது தலையை உடைத்து கொண்டான் என்று பொருள். கசாரிலிருந்து தெற்கே தமிழகம் வந்த ராமன் தலை வெட்டப்பட்டு சேது சமுத்திரத்தில் ஜலசமாதி ஆனான். இதை குறிப்பதுதான் சந்திராயன் 1. சந்திராயன் 1 முற்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த மூன் இம்பாக்ட் ப்ரோப் MIP நிலவைச் சுற்றும் சந்திராயன் கலத்திலிருந்து பிரிந்து நிலவின் தென்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இது ராமனின் தலை தென்பகுதியிலுள்ள சேது சமுத்திரத்தில் விழுந்ததைத்தான் குறிக்கிறது. ஜாக் ஃபெல் டவுன் அண்ட் புரோக் ஹிஸ் கிரவுன் என்பது இதுதான். இதுதான் சந்திராயன் 1 ப்ராஜெக்ட் பிளான். இதிலிருந்து பல விஞ்ஞான தரவுகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் அல்லது பெற்றதாகச் சொல்லப்பட்டாலும் மூன் இம்பாக்ட் ப்ரோப் நிலவின் தென்பகுதியில் தரையில் விழுவதுதான் சந்திராயன் 1 ப்ராஜெக்ட் பிளான். ஜாக் என்பது முருகனை குறிக்கும் என்றேன் அல்லவா? மயில்சாமி என்பது முருகனை குறித்த பெயர். அதனால்தான் சந்திராயன் 1
ப்ராஜெக்ட் டைரக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. அதனால்தான் அவர் அனுப்பிய விண்கலத்தின் ராமனை குறிக்கும் தலைப்பகுதியான மூன் இம்பாக்ட் ப்ரோப் நிலவின் மீது விழுந்து நொறுங்கியது. அறம் எனப்பட்ட முருகனின் பெயரிலிருந்துதான் ராமனுக்கு பிண்டாரிகளால் பெயர் சூட்டப்பட்டது. அதேபோல ஜாக் எனும் முருகன் இங்கு ராமனை குறித்து நிலவின் தரையில் விழுந்து நொறுங்கிய மூன் இம்பாக்ட் ப்ரோப் என்பது ராமனின் தலையைத்தான் குறித்தது. சந்திராயன் டூ காந்தாரியை குறிக்க வேண்டுமல்லவா? அதனால்தான் சந்திராயன் டூ ப்ராஜெக்ட் டைரக்டர் முத்தையா வனிதா. வனிதாவின் சந்திராயன் டூ லூனார் லேண்டர் நிலவின் தரைக்கு ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதியது. இதைத்தான் அன் ஜில் கேம் டம்ப்ளிங் ஆஃப்டர் என்ற வரி குறிக்கிறது. இங்கு ஜில் என்ற பெண்ணின் பெயர் சந்திராயன் டூ ப்ராஜெக்ட் டைரக்டர் வனிதாவைத்தான் குறிக்கிறது. சந்திராயன் த்ரீயின் ப்ராஜெக்ட் டைரக்டர் வீர முத்துவேல். இங்கு முத்துவேல் என்பதும் முருகனின் பெயர்தான். ஆனால் வீர என்ற அடைமொழி இவரை மகாவீரை குறிக்கும்படி செய்துள்ளது. மகாவீர் என்பது முருகனின் பிம்பமாகவும் பரசுராமனின் நினைவாகவும் உருவாக்கப்பட்ட கற்பனை வடிவம்தானே. சந்திராயன் த்ரீயின் முக்கியமான அம்சமும் விக்ரம் லேண்டர்தானே. விக்ரம் என்பதும் பரசுராமனைத்தானே குறிக்கிறது. நிலவின் தென்துருவத்தில் சந்திராயன் த்ரீயின் லேண்டர் விக்ரம் தரையிறங்கும் போது ரஷ்யாவின் லூனா 25 கலமும் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கும் போட்டியில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் ரஷ்யாவின் லூனா 25 லேண்டர் கிராஷ் லேண்டிங் ஆகி தோல்வியை சந்தித்தது. அதாவது ரஷ்யாவின் 25வது நிலவு கலத்தின் லேண்டர் கிராஷ் லேண்டிங் ஆனது. ஆனால் இந்தியாவின் வெறும் 3வது நிலவு கலமான சந்திராயன் த்ரீயின் லேண்டர் வெற்றிகரமாக தனது பணியை முடித்ததாம். இங்கு நாம் இன்னுமொரு ஒப்பீட்டையும் செய்ய வேண்டும். பூமியில் உக்ரேன் எனும் பரசுராம தேசத்திற்கும் ரஷ்யா என்ற பாண்டிய தேசத்திற்கும் இடையில் நடந்த போரில் உக்ரேன் எனும் பரசுராம தேசம் தோல்வியை சந்தித்து கொண்டுள்ளது. ஆனால் நிலவில் நடந்த ஸ்டார்வார் போரில் இந்தியாவின் விக்ரம் லேண்டர் எனும் பரசுராம கலம் வென்றது. பாண்டியராகிய ரஷ்யாவின் லூனா 25 லேண்டர் கிராஷ் லேண்டிங் ஆனதாம். இதையெல்லாம் நாம் நம்ப வேண்டுமாம். இந்த சடங்கு விளையாட்டில் ரஷ்யாவும் ஈடுபட்டதா என்ற கேள்வி இப்போது எழுகிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும். ரஷ்யா என்பது பாண்டிய நாடுதான். டார்க் நைட் ரைசஸ் திரைப்படத்தில் அணு உலையை வில்லன் கொடுத்த நெருக்கடியின் பொருட்டு அணுகுண்டாக மாற்றும் பாவல் என்ற ரஷ்ய அணுவிஞ்ஞானி பொதிகைமலை குருகுலத்தின் அணுவிஞ்ஞானியை குறித்து பாண்டியரை குறிக்கும் நபர்தான். அதாவது ரஷ்யர்களை பாண்டியர்களாகத்தான் பாவிக்கிறார்கள் யூதர்கள். அதாவது சேரமான் எனும் ஜெர்மனி என்பது குறவர்களை குறித்த நாடு, ரஷ்யா என்பது பாண்டியர்களை குறித்த நாடு. 2வது உலகப்போர் மகாபாரதத்தை குறித்தது என்றேன் அல்லவா? 2வது உலகப்போரின் கமாண்ட் சென்டராக அமெரிக்காவில் அவசர அவசரமாக கட்டப்பட்ட பென்டகன் பில்டிங் மகாபாரத பாண்டியர்களைத்தான் குறித்தது. ஒன்றுக்குள் ஒன்றமைந்த 5 பென்டகன் பில்டிங்குகள் பஞ்சபாண்டியர்களைத்தான் குறித்தது. அதன் நடுவில் இருந்த 5 ஏக்கர் நிலம் திரௌபதியைத்தான் குறித்தது. மகாபாரத போரில் சகுனி அணுகுண்டு போட முயற்சித்ததை குறிக்க சகுனியாகிய அமெரிக்கா பாண்டியர்களை குறிக்கும் ஜப்பான் மீது 2 அணுகுண்டுகளை வீசி நாசம் செய்தது. ஒரு முக்கிய செய்தி. 5ஆம் தமிழர் சங்கத்தின் புதிய இணையதளம் தயாராகிக் கொண்டுள்ளது. அதுவரை சங்க உறுப்பினர்கள் 7 0 1 0 5 4 2 2 7 2 என்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் வழமையாக செலுத்தும் சந்தா தொகைகளை தவறாமல் செலுத்துங்கள். பணியாளர்களுக்கு மாதச்சம்பளம் செலுத்துவது முதல் பல செலவினங்கள் உள்ளதால் உங்களின் சந்தா தொகைகளை தவறாமல் செலுத்துங்கள். மிக்க நன்றி.